ஆனா மதுரை கிராமத்துல பிரியாணி போட்டு பிரியாணி இறக்க போறோம் சீக்கிரமா குயிக்கா வந்துருங்க. பிரியாணி அரிசியா நாலு அஞ்சு ஆறி வாலி பிரியாணி அரிசி பச்சை மிளகா வெங்காயம் போட்டு போடுறோம் பாதி பிரியாணிக்கு பாதி கிரேவிக்கு இப்ப நம்ம பாதி எடுத்து வைக்க போறோம் கிரேவிக்கு நறுக்கின தக்காளி இப்ப நம்ம போட போறோம் பாதி பிரியாணிக்கு பாதி கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு வாலி அரிசி போட்டுருக்கோம் 12 வாலி தண்ணி ஊற்றிக்க இதோட அஞ்சு இதோட ஆறு ஆறு வாலி தண்ணி ஊற்றிருக்கோம் நம்ம இப்ப ஏழாவது வாலி தண்ணி ஊற்றிருக்கோம் ஒம்பது ஒம்பதாவது நம்ம பன்னெண்டாவது வாலி ஊத்துறேங்க இப்ப நம்ம அரிசி ஊற வைக்க போறோம் போட போறோம் நம்ம போட்டோம் போடுவாங்க
வாலி கல் உப்பு. மில்க் மேடு நம்ம ஊத்த போறோம். எனக்கு ஓப்பன் பண்ண தெரியல, அதனால மாமா ஊத்துறாங்க. இப்ப நம்ம அரிசியை ஒடிக்கிட்ட போறோம். பிரியாணிக்கு கறி போட போறோம். கழுத்து கல்லீரல் முட்டை இப்போ வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கோம். இல்லை பாருங்க, நம்ம அரிசி வரி கட்ட போகிறோம். அரிசிக்கு ஊறுக்கூடாது. இப்போ நம்ம ஊரை வச்சு வடிகட்டின அரிசி இப்போ போட போகிறோம். பிரியாணிக்கு பிரியாணி போட்டு பிரியாணி இறக்க போறோம். சீக்கிரமா குயிக்கா வந்துருங்க. பிரியாணி இறக்க போறோம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, வாங்க சீக்கிரமா குயிக்கா. இந்த பக்கம் சாச்சிட்டு இருக்கான், தூக்கிட்டு போய் வேர்வு தண்ணி உள்ள இறங்காம இருக்கிறதுக்கு நம்ம வாழையில வைக்கிறோம். செக்குல ஆட்டினா சுத்தமான நல்ல. இப்ப கிரேவிக்கு நம்ம ஊத்துறோம். பச்சை கருவேப்பில போறோம். பழுத்த நாட்டு தக்காளி மசாலா வகை நம்ம இப்ப போடுறோம். தேங்காய் கசகசா இப்ப போடுறோங்க. Thank you.
வாசனை கம கமங்குது. இப்ப நம்ம மல்லி தலை போல போட போறோம். பச்சையா போட்டீங்க சுருங்கிட்டீங்கல்ல தம்மு தம்முல சுருங்க பத்திரமா வச்சுக்க சாப்பிடறதுக்கு. சரி மாமா, இப்ப சுத்தமான ஆர்டி நெய் ஊத்துறோம் பிரியாணிக்கு. நெய் ஊத்தனா வாசனை கம கமங்குது. இப்ப நம்ம மல்லி தலை போல போட போறோம். அந்த சில வட்டாச்சுல அந்த உப்பு போறங்க. அடுத்து நம்ம தூய்மை கேரட் போறோம்ப்ப, தயிர் ஊத்த போறேன், பசுமாட்டு தயிர் எல்லாத்தையும் போட்டுடலாமா? மறுபடியும் தயிர் ஊத்துறோம். தயிர் பச்சடி ரெடி ஆயிட்டுங்க. நீங்க சொல்லல சொன்னதான் தெரியும். முத்தலாம் முத்தலாம் சாப்பிட்டு எதையும் வைக்க கூடாது. யார் எடுக்கிறது என்னன்னு? என்னென்னமோ காப்பிடுங்க.